இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. இந்த டெபாசிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். டெபாசிட்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு. இப்போ எனக்கு 50,000 வேணும் அப்படின்னா 50,000 நீங்கள் எடுக்கலாம். 2 லட்சரூபா வேணும், 2 லட்சரூபா எடுக்கலாம். இதுதான் வந்து லிமிட்ன்றது கிடையாது. 100 பேர்கிட்ட என்கொயரி வருதுன்னா 100 பேருமே வாங்குறாங்க. இது வந்து பிஸ்னஸ் ரொம்ப பெருசு. எல்லா பில்டிங்குமே செப்டிக் டேங்க் இல்லாமல் ஒரு பில்டிங் இருக்காது. 1 கிராமில் வந்து 7 லேக்ஸுக்கு மேலே இருக்கும். போடும்போது என்னன்னா மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகும்போது லேக்ஸ் வந்து பில்லியன்ஸ் ஆகும், பில்லியன் வந்து ட்ரில்லியன் ஆகும். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. ஏன்னா அதனால் நம்ம பல 1000 வந்து செலவு பண்ணுவோம் மெடிக்கலில். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் வந்து உங்கள் கம்பெனியை பற்றி எங்களுக்காக ஓரிரு வார்த்தைகள். என் பேர் சசிகுமார், என் கம்பெனி பேர் யாழி என்டர்பிரைசஸ். ஓகே சார், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து உங்கள் யாழி என்டர்பிரைசஸில் பண்ணிட்டு? நம்ம பண்ணுறது வந்து பயோ செப்டிக் செப்டிக் டேங்க்கான ப்ராடக்ட்டுங்க. ஓகே சார், பயோ செப்டிக் டேங்க் அப்படின்றது வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம கேள்விப்படாத ஒரு இது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா எலாபரேட்டாக? இப்போ நீங்கள் பயோ செப்டிக் டேங்க் பற்றி நீங்கள் க்வெஸ்சன் கேட்டீங்க. ஸோ பயோ செப்டிக் டேங்க் என்றது என்ன அப்படின்னாக்கா, இயற்கை முறையில் வந்து உள்ள இருக்க கழிவு எல்லாமே வந்து மக்கி போகிறது தான், வந்து மக்கி வச்சுட்டு உள்ளே வந்து கிளியர் பண்ணவே தேவையில்லை. அதாவது அந்த கழிவு நீர் அங்கே நெட்டு போகிறாங்க பார்த்தீங்களா செப்டிக் டேங்க்லேருந்து, அந்த கழிவு நீரை வந்து கொண்டு போய் ஏதாவது ஒரு நீர்நிலையிலையோ இல்லை ஒரு காலி இடத்துலையோ கொட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நிலத்தடி நீர் வந்து வீணாக போகும். அந்த டேங்க்லேருந்து வெளியில் கொண்டு போய் போடும்போது அப்போ ஆற்றுலையோ குளத்துலையோ ஊற்றும் போது என்ன ஆகுனா அந்த இடத்துல இருக்கிற தண்ணி வந்து கண்டாமினேட் ஆகுது. சில பேர் தொட்டிக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தரை போட்டிருக்க மாட்டாங்க, அப்போ மண் தான் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த செப்டிக் வாட்டர் வந்து டைரெக்டாக எர்த்துக்குள்ளே போகும்போது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து கண்டமினேட் ஆகும். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு போர் வாட்டர்லேயே ஸ்மெல் வருது, வாய்க்கா ஸ்மெல் வருது, இது மாதிரி துர்நாற்றம் அடிக்குது தண்ணியில். ஏன்னா நம்ம உள்ளே போகிற தண்ணி வந்து அதிக நிலத்தடி நீரை வந்து கண்டமினேட் பண்ணுறது. ஏன்னா ஒரு வீடு இருக்குது, டேங்க் இருக்கும், அது பக்கத்தில் தான் போர் இருக்கும், இங்கே தர போடாமல் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா நிலத்தடி நீர் வீணாக போகும். இப்போ அந்த வீடு மாதிரியே வந்து ஒரு 40-50 வீடு இருந்ததுன்னா நிலத்தடி நீர் டோட்டலாக வீணாக போயிடுது. ஸோ அதனால தான் நம்ம கேன் வாட்டருக்கு மாறி வந்துட்டோம். கேன் மாதிரி வந்துட்டோம். இப்போ பாட்டிலில் இருக்க தண்ணிக்கெலாம் வந்துட்டோம் நம்ம. ஏன்னா நிலத்தடி நீரில் அவ்வளோ நல்லது இருக்குது, பட் நம்மளே தான் நம்மளோட வளத்தை வந்து கெடுத்தது. ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கு தான் நம்ம வந்து பவுடர் யூஸ் பண்ணுறோம். பயோ செப்டிக் டேங்க் அப்படின்றது இருக்கிற கழிவுகளை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட் சார். ஓகே சார், உங்கள் கம்பெனியில் என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க சார் இதில்? நம்மளோட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மெயின் வந்து பயோ செப்டிக் டேங்க் தான். இது வந்து அதுதான் மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். ரெண்டாவது வந்து ஃப்ளோர் கிளீனர், ஃப்ளோரு டாய்லெட் கிளீனர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஏன்னா இயற்கை கெமிக்கல் நம்ம தான் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரென்த் பண்ணியிருப்பாங்க. டைல்ஸ் துடைக்கிறதுக்கு ஒன்று, பவுல் துடைக்கிறதுக்கு ஒன்று, தர துடைக்கிறதுக்கு ஒன்றுன்னு சொல்லி வேறு வேறு இருக்கும். இப்போ நம்ம வந்து இயற்கை முறையில் செய்கிறோம் டாய்லெட் கிளீனர், அது வந்து நம்ம ஃப்ளோர் எல்லாமே கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இயற்கை முறையில் செய்கிற ஒரு பொருள். எதுக்காகனா இந்த டாய்லெட் கிளீனர் வந்து நம்ம பயோ செப்டிக் டேங்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த பவுடர் அதுக்கான சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் குட் பாக்டீரியா போடுறோம். போடும் போது என்ன ஆகும்னா நம்ம கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியா நுண்ணுயிரெல்லாம் செத்து போயிடும். ஸோ அதை வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்காக நம்ம டாய்லெட் கிளீனும் சேர்த்து பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுமே வந்து கூட ஒன்றா வந்துடும் ப்ராடக்ட்டு. மூணாவது வந்து கிரே வாட்டர், குளிக்கிற தண்ணி, சமையல் வாட்டர் தண்ணி, துணி துவைக்கிறது, ஸோ எல்லாமே வந்து கிரே வாட்டர்னு சொல்லுவோம். அந்த கிரே வாட்டர் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட். மொத்தம் 3 ப்ராடக்ட் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகே சார், இந்த ப்ராடக்ட் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, இதில் வந்துட்டு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் வந்து நமக்கு கிடைக்குது சார்? ஒரு 1/4 பக்கெட் தண்ணியில் பவுடரை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி டாய்லெட் பவுல்லே ஊற்றிடலாம். நம்ம டேங்க்கில் தான் ஊற்றணும்னு கிடையாது. ஏன்னா பவுலில் ஊற்றினாலே அவன் ஆட்டோமேட்டிக்காக செப்டிக் டேங்க் போயிடும். நம்ம பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா பவுலில் மேலே இருக்க பவுலை க்ளீன் பண்ணுவோம், செப்டிக் டேங்க்கை க்ளீன் பண்ணுவோம், பட் நடுவில் இருக்க ட்ரெயின் பைப்பை நம்ம க்ளீன் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் டாய்லெட் பவுலில் போடும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு ட்ரெயின் பைப்பும் கிளியர் ஆகிடும். இதனால் இன்னும் மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. ஏன்னா பேட் பாக்டீரியா இருக்கிறனால தான் நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வருது. இப்போ லேடிஸ் பார்த்திங்கன்னா வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். இப்போ நம்ம இது போடுறதால உங்களுக்கு கெட்ட நுண்ணுயிர்கள் இருக்காது, பேட் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அந்த பேட் பாக்டீரியா வந்து இருக்காது, எல்லாமே குட் பாக்டீரியான்றதுனால அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம பயோ செப்டிக் டேங்க் பவுடரை பற்றி பார்த்தோம் இல்லைங்களா, இதுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், எப்படி பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்.
இதுக்குள்ளே வந்து பவுடர் வந்து அலுமினியம் ஃபாயிலில் பேக் பண்ணியிருக்கும். இந்த லேபிளே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பேன், என்னென்ன ஒர்க் ஆகுது, என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த லேபிளே இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மெல்லை வந்து டோட்டலாக கட் பண்ணிவிடும், அப்புறம் வந்து அடைப்பு எதாவது இருந்ததுன்னா அதை டோட்டலாக கிளியர் பண்ணிவிடும். ஸ்மெல், அதாவது இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. ஏன்னா அதனால் நம்ம பல ஆயிரம் வந்து செலவு பண்ணுவோம் மெடிக்கலில், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வராது. அதே மாதிரி பட்ஜெட் வைஸ், இப்போ நம்ம வாகனத்தை வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா குறைஞ்சது 5,000-6,000 ரூபாய் செலவாகும், அது ஒரு ஒரு இடத்துக்கு வந்து மாறும். ஆனால் நம்ம இதை யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பட்ஜெட்டு சேமிக்கலாம், உங்களுக்கு வந்து 900 ரூபாயில் வேலை முடிஞ்சிடும். என்ன தான் நீங்கள் வண்டி வச்சு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு 2-3 மாதம் கழித்து மறுபடியும் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும், அந்த மறுபடியும் வண்டி எடுக்கிற வரைக்கும் நம்ம அதை சகிச்சு தான் ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 900 ரூபாயில் வந்து டோட்டலாக டேங்க் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆகுதுன்னா வெறும் தண்ணி தான் இருக்கும், உள்ள கழிவுகள் எதுவுமே இருக்காது, ஸ்மெல்லும் வராது. ஸோ இதில் ரொம்ப பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குது. இதில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு கிராமில் வந்து லட்சக்கணக்கான பாக்டீரியாஸ் இருக்கும். இதை வந்து உள்ளே போடும் போது என்ன ஆகும்னா மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகும்போது நம்ம 1 லேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 7 லேக்ஸ்க்கு மேலே, ஒரு கிராமில் வந்து 7 லேக்ஸுக்கு மேலே இருக்கும். போடும் போது என்னாகனா மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆகும்போது லேக்ஸ் வந்து பில்லியன்ஸ் ஆகும், பில்லியன் வந்து ட்ரில்லியன் ஆகும். அப்போது பாக்டீரியாவோட கணக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போய்கிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகுனா டோட்டலாக வந்து உடனுக்குடன் வந்து கிளியர் பண்ணிவிடும். இது வந்து ஸோ இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ். இதோட டோசேஜ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 5 பேர் இருக்கிற டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு ஒரு டேங்க் லெவல் இருக்கும், கெப்பாசிட்டி இருக்கும், மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. 10,000 லிட்டர் இருக்கும் இல்லை 5,000 லிட்டர் இருக்கும். பட் சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா அதிகமான நம்பர்ஸ் இருப்பாங்க, ஆனால் டேங்க் வந்து சின்னதாக இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா 2-3 பேர் தான் இருப்பாங்க, ஆனால் 10,000 லிட்டருக்கு பெரிய டேங்காக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கன்ஃபியூஷனில் தவிர்க்கிறதுக்காக நம்பர் ஆஃப் பர்சன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பவுடர் வச்சுருக்கோம். 5 பேர் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு 1/2 கிலோ போடணும், 10 பேர் இருக்கிற பில்டிங்க்கு 1 கிலோ போடணும். ஸோ இந்த மாதிரி தான் கணக்கு வருங்க. இப்போ இது கூட வந்து சப்போர்ட்டிவாக இந்த நேச்சுரல் இயற்கை முறையில் செய்யப்பட்ட டாய்லெட் கிளீனர் இருக்குது. இது என்ன ஆகும், இது என்ன பண்ணுன்னா இது இயற்கைன்றனால இயற்கை மேட்ச் ஆகும். நம்ம கெமிக்கலை போட்டு டாய்லெட் கிளீனரை வந்து டாய்லெட்டை வந்து க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்ம போடுற இயற்கையான இந்த பாக்டீரியா வந்து இறந்துடும், ஸோ அஃபெக்ட் பண்ணும். அதனால் வந்து நம்ம இந்த டாய்லெட் கிளீனர் யூஸ் பண்ணுங்கள். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிரே வாட்டரை க்ளீன் பண்ணுறது. கிரே வாட்டர் இது வந்து செப்டிக் டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணுறது, இது வந்து கிரே வாட்டரை க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்டை வந்து நம்ம உடனே பார்க்க முடியாது, இது கண்டிப்பாக செஸ் பண்ணணும் அப்படின்னா 7-8 நாள் ஆகும். ஸோ அது வந்து பண்ண முடியாது. இது வந்து கண்டிப்பாக ஒரு வித்தின் ஒரு 1 மினிட்ல வந்து நம்மளோட ரியாக்ஷன் பார்க்கலாம் என்ன கிளியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு. சார் இப்போது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு எங்களுக்கு ஏதாவது டெமோ மாதிரி காட்ட முடியுமா சார் நீங்கள்? இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறை, நம்ம உடனே வந்து இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம பார்க்க முடியாது. இது வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம போடும் போது அட்லீஸ்ட் வந்து இது என்ன டோசேஜ் கணக்குன்னு சொல்லிடுறேன். அது வந்து 5 பேர் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு வந்து 1/2 கிலோ போடணும், 1/2 கேஜி போடுற மாதிரி இருக்கும். நம்மகிட்ட எல்லாமே வந்து 1/2 கேஜி ப்ராடக்ட் தான், பேக்கிங் தான் இருக்குது. அப்போ 5 பேர் இருக்கிற ஒரு பில்டிங்க்கு 1/2 கிலோ போடணும், 10 பேர் இருந்தாங்கன்னா 1 கிலோ போடணும். ஸோ அதுதான் கணக்கு. அது போடும் போது என்ன ஆகும்னா ஃபஸ்ட் டேலேருந்தே வெரி நம்ம போட்டதுலேருந்து அதை வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். பட் அந்த டைமிங் வந்து நம்ம சொல்கிறது வந்து மேக்ஸிமம் 25 டேஸ். 25 டேஸில் செப்டிக் டேங்க்குள்ளே இருக்கிற எல்லா கழிவுகளும் வந்து கிளியர் ஆகிடும். ஸோ கிளியர் ஆகிடுச்சுனாலே ஸ்மெல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்மெல் வராது. 25 டேஸ் வந்து மேக்ஸிமம். ஏன் நம்ம வந்து 5-10 நாள் நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு வீட்டில் ஒரு லெவல் இருக்கும், நமக்கு தெரியாது. அப்போது ஒரு ஒரு வீட்லேயும் வேறு வேறு லெவல் இருக்கும்போது நம்ம கரெக்டாக 5 நாளில் கிளியர் ஆகும், 10 நாளில் கிளியர் ஆகும்ன்ற ப்ராமிஸ் நம்ம பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸிமம் 25 டேஸ். இது வந்து உடனே வேலை செய்யக்கூடிய பொருள் இல்லை, ஏன்னா இயற்கைனாலே அதுக்கான நேரம் எடுத்துக்கும். நம்ம கெமிக்கல் அப்படி மாதிரி போனால் தான் அதுக்கான ரியாக்ஷன் உடனே கிடைக்கும். இது இயற்கைன்றதுனால அதுக்கான நேரம், இயற்கை அதுக்கான நேரம் எடுத்துக்கும். அந்த டைமிங் தான் வந்து மேக்ஸிமம் 25 டேஸ். சில வீட்டில் நமக்கு வர ஃபீட்பேக் பார்த்திங்கன்னா 5 நாளில் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்குது, 3 நாளில் கிளியர் ஆகும், 10 நாள் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஆனால் அதிகபட்சம் 25 நாளுக்குள்ளே டோட்டலாக கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டோட்டலாக தொட்டியில் இருக்க கழிவுகள் எல்லாமே கிளியர் பண்ணிவிடுவோம், அப்புறம் உள்ளே இருக்கிற தண்ணி வந்து ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து 90 டேஸ். 90 டேஸ் கழித்து நீங்கள் அந்த தண்ணியை வெளியில் ஊற்றலாம், அதனால் எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. அது வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, ஹோட்டல்ஸு அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்க. வெளில அந்த 90 டேஸ் கழித்து அந்த வாட்டர் வந்து ரீசைக்கிள் பண்ணுறதுக்காக செடிங்களுக்கு யூஸ் பண்ணிவிடுவாங்க. ஓகே சார், இது என்னென்ன மாதிரியான இடங்கள்லாம் யூஸ் பண்ணலாம்? இப்போ வந்து ஒரு பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் இன்றைக்கி வந்து நிறைய வந்துடுச்சு, ஆனால் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. ஸோ அங்கேயும் நம்மளால் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸில் மட்டும்தான் நம்ம இது? அப்படி இல்லைங்க, இது வந்து ரொம்ப கம்பேக்டபுள். இப்போ பயோசெப்டிக் டேங்க்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது பார்த்திங்கன்னா பெருசு. ஒரு செப்டிக் டேங்கே வந்து டோட்டலாக கொண்டு வந்து எரெக்ட் பண்ணுவாங்க,
அது வந்து புது பில்டிங்காக இருக்கணும், இடம் வேணும், கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ ஏற்கனவே நீங்கள் பில்டிங் கட்டிட்டீங்கன்னா நீங்கள் போகணும்னா டபுள் காஸ்ட் ஆகும். ஏன்னா இடம் தேவை, நம்ம ஏற்கனவே கட்டுறதுக்கு பிளான் பண்ணி தான் கட்டியிருப்போம். ஸோ என்ன ஆகுன்னா நீங்கள் ஃபுல் செட்டப்பை நீங்கள் கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அதுக்கான ரேட் எங்கேயோ போகும். நம்மளது வந்து இருக்கிற டேங்கே வந்து பயோ செப்டிக் டேங்கை கன்வெர்ட் பண்ணிடுவோம். நம்ம புது டேங்காக போட தேவையில்லை, இருக்கிற டேங்கே பயோ செப்டிக் டேங்காக போட்டுடலாம். அது வந்து சிமெண்ட்டில் கட்டியிருக்கலாம், செங்கல் வச்சு கட்டியிருக்கலாம், இல்லை ரிங்ஸ்னு சொல்லுவாங்க அது போட்டிருக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் வேலை செய்யும். ஓகே, இது மட்டும்தான் இதுக்கான இப்படி தான் இருக்கணுன்றதே கிடையாது, எதில் போட்டாலும் அது வேலை செய்யும். ஃபுட்டு வேஸ்ட் இருக்குன்னா அந்த இடத்துல, இப்போ ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வேஸ்ட் இருக்கும், அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அந்த ஃபுட்டு வேஸ்ட்டு போட்டாலும் அது மக்கி போய் தனியாக வந்துடும். அது இது வேலையே வந்து மக்க வைக்கிறது தான் அதோட வேலை. அதை நம்ம எதில் போட்டாலும் எங்கே போட்டாலும் வேலை செய்யும். ஓகே, ஸோ இதுலேருந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்ருக்கீங்கன்னா? பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஆல்ரெடி இருக்காங்க, அதை நம்ம இப்போ ஃபில் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ப்ரொமோஷன் பண்ணிகிட்ருக்கோம். டீலர் டிஸ்ட்ரிபியூட்டர் ரெண்டு பேருமே தேவை நமக்கு, எல்லா நிறைய டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தேவைப்படுது. சார் இப்போ ஒரு நான் வந்து ஒரு டீலர் ஆகணும் அப்படின்னா வந்து இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும் சார்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னே நம்ம அதை கொண்டு போக வேணாம், ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்னாலே எல்லாமே பயப்படுறாங்க இப்போ பிஸ்னஸ்ஸு அது எல்லாமே. ஆனால் பிஸ்னஸ் மோட்டிவில் இருக்காங்க, பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா யோசிக்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 10,000 நம்ம வந்து ஒரு டீலரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 10,000 இருந்தாலே தே கேன் ஸ்டார்ட் தே பிஸ்னஸ். அவங்க வந்து பிஸ்னஸ்ஸை தொடங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 10,000 பார்த்திங்கன்னா ஒரு 10 kg of ப்ராடக்ட், எதுவுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் கிடையாது. இந்த டெபாசிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும், டெபாசிட்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கான பொருளை வந்து எவ்வளோ காசோ அதை வாங்கிக்கிட்டு அவங்க சேல் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து நான் ஒரு டெபாசிட்டோ எதுவும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நான் எவ்வளோ காசு கொடுக்குறேனோ அதுக்கு வந்து நீங்கள் மெட்டீரியலாக கொடுத்துருவீங்க. ஓகே, ஆனால் இது இப்போது இந்த பிஸ்னஸ் நான் வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா மந்த்லி வந்து நான் என்ன மாதிரியான ஒரு வருவாய் வந்து இதுலேருந்து ஈட்ட முடியும்? உங்களுக்கு எவ்வளோ வேணுன்றது நீங்கள் டார்கெட்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டார்கெட்டை கண்டிப்பாக ரீச் பண்ணலாம். இப்போ எனக்கு 50,000 வேணும் அப்படின்னா 50,000 நீங்கள் எடுக்கலாம். 2,00,000 வேணும், 2,00,000 எடுக்கலாம். இதுதான் வந்து லிமிட்ன்றது கிடையாது. சில பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி தெரியும். இதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசு, யூனிக்கான ப்ராடக்ட். இது வந்து யாரும் கேட்டது கிடையாது, கேள்விப்பட்டது கிடையாது, ஆனால் இதோட அவேர்னஸ் பீப்புள் கிட்டே இருக்குது. பயோ செப்டிக் டேங்க் ஏதோ ஒன்று இருக்குது, ஆனால் ப்ராடக்டாக அந்த பேர் வந்து கொண்டு போய் சேரலை, ஆனால் எல்லாருக்குமே அந்த அவேர்னஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் கொண்டு போய் சேர்த்திங்க அப்படின்னா 100 கொண்டு போய் சேர்க்குறோன்னா 100 வாங்குவாங்க. யாருமே வந்து வாங்காமல் இருக்கவே மாட்டாங்க, என்ன கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அந்த 100 வந்து 40 இப்போ வாங்குவாங்க, ஒரு 2-3 கழித்து வாங்குவாங்க, இல்லை அவங்களுக்கு தேவை ஒரு 6 கழித்து வேணும்னா அப்போ வாங்கிப்பாங்க. இப்போ நமக்கு இல்லை கஸ்டமர் பார்த்திங்கன்னா என்ன அதுன்னு சொல்லி என்கொயரி பண்ணிக்கிறாங்க. பண்ணி நம்ம கிட்டலாம் பார்த்திங்கன்னா 7-1 கழிச்செலாம் கால் பண்ணி ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அது என்ன இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு கேட்டுக்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரும்போது அதை வாங்கிக்கிறாங்க. ஸோ 100 கஸ்டமர்னால் 100 என்கொயரி வருதுன்னா 100 வாங்குகிறாங்க. இது வந்து பிஸ்னஸ் ரொம்ப பெருசு, எல்லா பில்டிங்லையுமே செப்டிக் டேங்க் இல்லாமல் ஒரு பில்டிங் இருக்காது. ஸோ எல்லாமே வந்து வரும். இதில் வந்து இதுதான் இவ்வளோதான் வேணுன்றதான் கிடையாது. நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஒரு 2-3 கஷ்டப்பட்டு விற்றுட்டீங்க அப்படின்னா பொருள் அதுக்கப்புறம் தன்னைத்தானே விற்று. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கஸ்டமர்கிட்ட பேசும்போது இட் வில் டேக் ஒரு 15-20 minutes. இப்போ வாங்கின கஸ்டமர் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ரெஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் தென் 2 minutes. நல்லா இருக்குது வாங்குப்பான்னா உடனே வாங்கிடுவாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு 2 ஏன்னா இது ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு 22-25 கிட்ட ஆகும். அப்போ 2-3 ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயுமே போக தேவையில்லை. ப்ராடக்ட் அது தன்னைத்தானே வந்து சேல் பண்ணிக்கோ, அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மார்க்கெட்டிங் பற்றி பயப்பட தேவையில்லை. ப்ராடக்ட் ஓடுமா ஓடாதுன்ற டவுட்டே தேவையில்லை. ஒர்க் ஆகுமா 100% ஒர்க்கிங் கேரண்டி இல்லை. ஒர்க் ஆக இது வரைக்கும் நம்ம வந்து 3 நம்ம இந்த மார்க்கெட்டில் இருக்கோம், இது வரைக்கும் ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் கூட கிடையாது. சில வரும், ஏன் அது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக்கே கிடையாது, அது வந்து அவங்களுக்கு அந்த அதுக்கான அந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் தெரியல. அது எப்படி அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம போட்டால் ஸ்மெல் வராது. சம்டைம் வீட்லேருந்து சார் ஸ்மெல்லு வருது சார், ப்ராடக்ட் போட்டாலும் ஸ்மெல் வருது சார் அப்படின்வாங்க. அது ஏன் அப்படின்னா இருக்கிற ஸ்மெல்லை விட அதிகமாக வருது சார். ஏன் அப்படின்னா அங்கே உள்ளே இருக்க டீகம்போஸ் ஆகும்போது மெட்டீரியல் வந்து பிரேக் டவுன் ஆகும். ஒரு பெரிய மெட்டீரியல் வந்து உள்ளே பிரேக் டவுன் ஆகி மல்டிபிள் பீசஸ் ஆகும்போது மல்டிபிள் பீசஸ்லேருந்து ஸ்மெல் வரும்போது ஸ்மெல் இருக்கிறத விட ஜாஸ்தி வரும். அப்போ அதிகமாக வரும்போது என்ன கண்டென்ட்னா உள்ள சப்ஜெக்ட் வந்து உடஞ்சிக்கிட்டு இருக்குது, அப்போ மக்கி போய்கிட்டு இருக்குன்றது காரணம். அந்த ஸ்மெல் வந்து நான் வித்தின் 2 டேஸில் டோட்டலாக கிளியர் ஆகிடும். இது வந்து எல்லா வீட்டுக்குமே வரும்னா வராது.
நூற்றில் ஒரு வீடு ரெண்டு வீடு அந்த மாதிரி வரும். ஆனால் 100% வந்து கண்ணை மூடிக்கிட்டு சேல் பண்ணலாம் வாங்குறவங்க வாங்கலாம், 100% ஒர்க்கிங். இது மட்டும் இல்லாமல் நம்ம 4-5 ஸ்டேட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோங்க. இப்போ தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அமேசானில் வந்து நம்மளது ராஜஸ்தான், கல்கட்டா, அது ஒரு வேறு நெட்ஒர்க், ஆன்லைன் பேன் இண்டியா மாதிரி இந்தியா ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கு. அதனால் எந்த ஒரு டவுட்னே வேணும், 100% ஒர்க்கிங்கான ஒர்க்காத ப்ராடக்ட் இருக்கு. ஓகே சார், அதே மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இது வந்து எவ்வளோ நாளைக்கு ஒன்ஸ் வந்து நம்ம இது யூஸ் பண்ணணும் நம்ம செப்டிக் டேங்க்குக்கு? இது வந்து ரெசிடென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆவரேஜாக ரெசிடென்ஷியல்னால் ஒரு சிங்கிள் ஹவுஸ்னால் 4-5 பேர் இருப்பாங்க. நம்ம இயர்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணால் போதும். வென் இட் கோ ஃபார் கமர்ஷியலாக போகுது, இப்போ தியேட்டர்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், ஹோட்டல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் இருக்கும். ஸ்கூல்ஸு, காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு இடத்த பொறுத்து நம்பர் மெம்பர்ஸ் அந்த பாப்புலேஷனை பேஸ் பண்ணி வந்து நம்ம அதோடய ஃப்ரீக்வன்சி அது ஒரு ஒரு இடத்துக்கும் மாறும். இப்படி தான் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. பேசிக்கலாக ரெசிடென்ஷியலுக்கு வந்து இயர்லி ஒன்ஸ் போட்டால் போதும். பட் அது கமர்ஷியல் பிளேஸ் போகும்போது டிபெண்ட்ஸ் ஆன் த பிளேஸ், ஒரு ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறும். உங்களுக்கு மந்த்லி ஒன்ஸ் போடுற மாதிரி இருக்கும், அது மந்த்லி ஒன்ஸ் வந்து 1/2 kg இல்லை 2 kg அப்படின்றது ஒரு ஒரு இடத்த பொறுத்து இருக்குது. அது நம்ம இதுதான் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது, சப்ஜெக்டிவ் மேட்டர்ஸ். ஆமாம். ஓகே சார், இப்போ நான் ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறேன் அப்படின்னா என்னென்ன மாதிரியான மார்க்கெட்டிங் சப்போர்ட்லாம் நீங்கள் எனக்கு பண்ணி தருவீங்க? மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து நம்ம ப்ராடக்ட் கூட ஃப்ளையர்ஸ் அனுப்பிச்சிடுவோம், ஸ்டிக்கர்ஸ் அனுப்பிச்சிடுவோம். அவங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனி டைம் அவங்க கால் பண்ணாலும் நம்ம பர்சன்ஸ் வந்து அதுக்கான ஆன்சர் கொடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம போகிறோம், பப்ளிக்கிட்டேருந்து ஒரு க்வெஸ்சன் அரைஸ் ஆகுதுன்னா அங்கேருந்தே கால் பண்ணி கொடுத்தாங்க, நம்ம ஆன் த ஸ்பாட்லேயே வந்து அந்த டவுட்டு கிளியர் பண்ணிடலாம். நம்ம 2-3 இது பண்ணிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக டீலர் தேவில் கெட் எஜுகேட்டட். ஸோ அவங்க அதுக்கப்புறம் அதை பார்த்துப்பாங்க. ஓகே சார், இப்போது நான் ஒரு டீலர்ஷிப் ஆகணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்கும் சார்? ப்ராசஸ்ன்றது எதுவும் இல்லை சார், அவங்க கேஷ் கொடுக்க போகிறாங்க, அதுக்கான மெட்டல் நம்ம கொடுக்க போகிறோம். மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராசஸ் இல்லை சார். அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னா நம்ம இப்போ வென் இட் கோ ஃபார் டிஸ்ட்ரிபியூட்டனும் போது நம்ம அவங்களுக்கு வந்து பேப்பர் சைன் பண்ணி கொடுத்துலாம், இந்த ஏரியா அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏரியாவில் நமக்கு கால்ஸ் வந்துச்சுன்னா நம்ம அவங்களுக்கு தான் ரெஃபர் பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த கிராஸ் மார்க்கெட்டிங்லாம் இருக்காது, எந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் அவங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸை வந்து நம்ம கொண்டு வச்சுருக்கோம். ஓகே, நான் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது சார்? ஸோ நம்ம காண்டாக்ட் நம்பர் வந்து லேபிளே இருக்குங்க, ப்ராடக்ட் லேபிளே இருக்குது, அதில் பார்த்து கால் பண்ணலாம். இல்லை நம்ம வெப்சைட் இருக்குது, அதை நம்ம ஸ்க்ரீனில் போட்டுடலாம். சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு, அதுவும் வந்து இயற்கைக்கு வந்து ரொம்பவே வந்து பாதகம் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுக்காக மிகவும் நன்றி சார். ரொம்ப நன்றி. ஓகே நண்பா, இவ்வளோ நேரம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த ப்ராடக்டை பற்றி பல விஷயங்கள் சொன்னாங்க. இந்த ப்ராடக்ட்னால என்விரான்மெண்ட்டுக்கு எவ்வளோ வந்து நன்மைகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணால் நமக்கும் வந்து நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது, அதை பற்றியும் சொன்னாங்க. ஸோ இந்த ப்ராடக்டை நீங்கள் எடுத்து ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து ரொம்பவே வந்து இவங்களோட முதலீடு வந்து ரொம்பவே வந்து கம்மியான லெவலில் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி முதலீட்டில் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல பிஸ்னஸாக இருக்கும், ஏன்னா வந்து இதுக்கான டிமாண்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக கூப்பிடுங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருக்காவது வேணும் அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஐடியாவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.